ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது கவியன் இல்லம் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோசியும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்துருக்கேன் இது வந்து வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க கோஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிருக்கேன் அடுத்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் ஃப்ளேவர் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே தேவையில்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா ஆல்ரெடி கோஸ் வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதிலே கொஞ்சம் வந்து வீர ஈரப்பதம் இருக்கும் அடுத்தது முட்டை இருக்குது அதனால் அதுவே இது கூட வந்து நல்லா பாண்டாகிடும் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் எதாவது ஸ்பூன் அப்படி அப்படின்னா எதாவது மிக்ஸ் பண்ண வேறு எதாவது யூஸ் பண்ணி அப்படின்னா இது வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் இதை வந்து நான் இப்போ கையில் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இது நம்ம இந்த மாதிரி பிடிச்சி ஆயிலில் போடணும் அந்தளவுக்கு அப் இருக்கணும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொலன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதமும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும் ஸோ இந்தளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதோட மிக்ஸிங் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து கையால் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணேன் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் வந்து நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி அந்த ரெடி பண்ணிச்சு கோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஸோ எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் அளவுக்கு இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் கழித்து இது வந்து நல்லா ஒரு சைடு பாயில் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே திருப்பி திருப்பி வி இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லை ஆறு நிமிஷம் அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க ஆயில்லையே நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ப்ரவுன் கலருக்கு மாறி வர ஸ்டேஜ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு சாப்பிட ரெடி அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது ஆயில் இருந்து எடுத்துடலாம் இப்போ எல்லா ஸ்டே எல்லா சைடுமே இது வந்து நல்லா பிரவுன் கலருக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு பார்க்க இது வந்து கொஞ்சம் போண்டா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்